ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வெயில் என்று கூட பார்க்காமல் என்னுடைய பிள்ளைக்காக இந்த நேரத்தில் ஓடினார் வந்துள்ளேன். காரணமோ மிக பெரியது, ஆனால் கேட்பதும் முழுமையாக கேட்காததும் உன் இஷ்டம். நான் சொல்ல போகும் விஷயம் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமான ஒரு விஷயம். அதனால் முழுமையாக கேட்டால் உனக்குத்தான் நல்லதை தவிர நான் அதை மட்டும்தான் சொல்ல முடியும். தங்கமே, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு இருந்தாலும் நீ இப்பொழுது இருக்கும் நிகழ்காலத்தையும் இழந்துதான் தவிக்கிறாய். எவன் ஒருவன் இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை நிதானத்துடன் வாழவில்லையோ அவன் எதிர்காலத்திலும் அப்படித்தான் இருப்பான். நான் உனக்கு இப்பொழுது அவசரமாக சொல்ல வந்தது என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரங்களோ துவங்கும் நாள் வந்துவிட்டது. வெகு தூரத்தில் இல்லை, வெறும் பக்கத்தில்தான் இருக்கிறது. அதனால் இப்பொழுதுதான் நான் இதை சொல்லவே வேண்டும். நீ கவலை, கஷ்டம், குழப்பம், தேவையில்லாத மனசோர்வு இப்படியெல்லாம் யோசித்து நிறைய விஷயங்கள் இப்போ சில நாட்களுக்கு முன்பே சில விஷயங்களை நடக்கும் விஷயங்களையே நீ கவலை இப்படியெல்லாம் நினைத்து விட்டிருக்கிறாய். வரும் வாய்ப்புகளை கேட்டால் நான் கவலையில் இருந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று என்னிடம் சொல்கிறாய். தங்கமே, உன்னுடைய கவலை பாரம் எல்லாம் எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனால் அதையெல்லாம் கடந்துதானே வர வேண்டும். மனிதனாக பிறந்து விட்டால் எல்லாவற்றையுமே நாம் யோசித்துதானே ஆக வேண்டும். அதனால் இதற்கு பிறகாவது சற்று சுதாரிப்பாக இரு. எந்த அளவு நீ சுதாரிப்புடன் உன் வாழ்க்கையை நடத்துகிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் நீ இன்பமான நிறைய விஷயங்களை காணலாம். நீ மட்டும் சுதாரிப்பாக இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய நல்ல நேரம் வந்தால் கூட உன்னால் எதையும் பெற முடியாது. வாழ்க்கையில் எதுவும் நடக்கவும் நடக்காது. புரிகிறதா? நான் என்ன இப்படி சொல்கிறேன் என்று நினைக்காதே. உன் வாழ்க்கையில் நீ எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று உனக்கு நான் சொல்கிறேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு சுதாரிப்பாக இருக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் நீ அனைத்தையுமே பெறலாம். நல்ல நேரம், கெட்ட நேரம் இவை இரண்டும் உள்ளது, அது உண்மைதான். ஆனாலும் நல்ல நேரத்திலும் கெட்ட நேரத்திலும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நான் சொன்னேன் அல்லவா, இப்பொழுது உன்னுடைய நல்ல நேரம் மிக மிக சீக்கிரத்தில் வந்து சேரும் என்று. அதனால்தான் சொல்கிறேன், நீ இனி சுதாரிப்பாக இருக்க வேண்டும். எதிர்காலம் எதிர்காலம் என்று யோசிக்காதே, நிகழ்காலத்திற்குள் வா. நிகழ்காலம் மட்டுமே தான் உன்னை எதிர்காலத்தில் உள்ள நல்ல மனிதனாக ஆக்குமே தவிர, உன் எதிர்காலம் வந்து உன்னை நல்ல மனிதனாக ஆக்குமா என்று கேட்டால் இல்லை. இப்பொழுது நீ செய்யும் விஷயம்தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வேராக மாறும், ஆணி வேராக இருக்கும். ஒரு செடியை நட்டால் இப்பொழுது எப்படி இருக்கும்? சிறிய வேறாகத்தான் இருக்கும். அதை போக போக தண்ணி ஊத்த ஊத்ததானே அதில் ஆணி வேர் வரும், நிறைய வேர்கள் வரும், கிளைகள் வரும், மரங்கள் பெரிதாகும். இப்படி நான் எதிர்காலத்தில் தண்ணி ஊற்றுகிறேன் சொன்னால் இப்பொழுது இருக்கும் காலத்தில் அது என்ன ஆகும்? பட்டு போய்விடும் அல்லவா? அதனால் இப்பொழுதிலிருந்து உன் வாழ்க்கையை கெட்டியமாக பிடி. எல்லாவற்றையும் சரி செய்யலாம். உன்னுடைய கவலையை தூக்கி போட்டுவிட, நிம்மதியான வாழ்க்கையை நான் தருகிறேன். நல்ல நேரம் நெருங்கிவிட்டது, இதற்கு மேல் சுதாரிப்பாக இரு. சகலங்களையும் நீ பெறுவாய். எந்த அளவு உன் வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் அனைத்தையும் நீ பெற்று பேரும் புகழுடனும் வாழ்வாய். இது நான் உனக்கு தரும் சத்தியம். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.